வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவல் டைப்பு ஸ்பீக்கரு, த்ரீ வே ஸ்பீக்கரு. ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவு பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா பயனியரோட காப்பிங்க, இது ஒரிஜினல் பயனியர் கிடையாது, பயனியரோட காப்பி. ஸோ 420 வாட்ஸ் மேக்ஸிமம், இது த்ரீ வே ஸ்பீக்கரு, 6:9 அப்படின்னு சொல்லிட்டு இதோட சைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நம்ம வாங்கணும், ரெண்டு பேர் அப்படின்னும் போது 4 பீஸு ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ அது நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ அதோட அன்பாக்சிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாரிக்கு நம்ம செட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ ஆம்பிள் ஃபோரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுடே அப்படி இல்லைனா டுமாரோ வந்து இது டெலிவரி. ஸோ இதில் ஒரு பேர், இதில் ஒரு பேர், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதில் எப்படி இருக்குது சொல்லிட்டு அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலில் அதிகமாக வந்து இந்த ஸ்பீக்கர் ஐட்டம் போடலை. ஸோ இப்போ தான் முதல் முறையாக நம்ம போடுறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம முழு டீட்டெயிலும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். தெர்மோகோல் ஷீட் போட்டு நல்லா ஒரு பக்காவான பேக்கிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லெஃப்டில் ஒரு ஸ்பீக்கரும் ரைட்டில் ஒரு ஸ்பீக்கரும் ஆப்போசிட் டு ஆப்போசிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பொறுமையாக பண்ணணும், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு இல்லை, கையில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு பொறுமையாக எடுக்கணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக எடுத்துக்கலாம், ஏன்னா டேமேஜஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஒரு ஸ்பீக்கரை வச்சு நம்ம பார்த்துருவோம். இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஸோ ஏன்னா ரெண்டு ஸ்பீக்கரு அது கீழே விழுந்துச்சுன்னா சிக்கல். ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி ஸ்டாக் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வண்டிக்கு நம்ம தூக்கிட்டு போய் ஃபிட் பண்ணால் போதுமான அளவு இப்படி தான் இருக்கும். ஓவல் மேக்ஸிமம் வந்து ஓவல் வந்து நான் எதனால் சஜஷன் பண்ணுறேன், இதை வாங்கி நீங்கள் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேசிக் குவாலிட்டி அப்படின்றதுனால நம்ம வந்து பயனியரோட செகண்ட் குவாலிட்டி வாங்கியிருக்கிறோம். இல்லை பயனியரு இல்லை ஜேபியில் நீங்கள் சோனிலாம் ஒரிஜினலாக வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வந்துடும். ஸோ இது லோ பட்ஜெட் தான். ஸோ அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வே, ஒரு ஊஃபரு, ஒரு மிட்டு, ஒரு ட்யூட்ரு. ஸோ வந்து இது த்ரீ வே ஸ்பீக்கரு, இதிலே 4 வே வரைக்கும் வருது. ஸோ பயனில் நல்லா ஒரு காஸ்ட்லியாக போகும்போது. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும் ஓவல். ஓவல் வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருக்கும். சரௌண்டிங்கெலாம் நீங்கள் போடும் போது பக்காவாக இருக்கும், ஏன்னா இதில் இருக்கிற அந்த ட்யூட்ரு வந்து சில்னஸ் வேறு, நாம் அடிஷ்னலாக வைக்கிற இந்த ட்யூட்ரு சில்னஸ் வேறு. ஸோ இது பொதுவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா இதில் நம்ம எவ்வளோ தான் கெப்பாசிட்ரு பிஎஃப் போட்டு நம்ம வந்து இது அரெஸ்ட் பண்ணி நம்ம இதை கொண்டு வந்தாலும் ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து குவாலிட்டி இருக்காது இந்த ட்யூட்ரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பேசிக்காக நம்ம இப்படி தான் நம்ம பண்ணுவோம் ட்யூட்ருக்கு. ஆனால் வந்து இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டு, ட்யூட்ருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டே வந்துடும். ஸோ அதனால் இதோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும், டக்குனும் வந்து போகாது. இப்போ இதிலே வந்து மேக்னெட் ட்யூட்ரு இருக்குது பிராண்டடில். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஏன்னா எப்பயுமே வீடியோ போட கிடையாது அந்த ட்யூட்ரு. ஸோ அதுவும் இந்த பதிவில் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட தரத்தவும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் டைனிட்டி பிராண்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ட்யூட்ரு வந்துட்டு இருந்துச்சு, இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ கிடைக்கிறது கிடையாது, நம்மக்கிட்ட கேட்டாலும் இப்போ கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எங்கேயுமே இல்லை. இது இது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு பீஸு இது வந்து நான் வச்சுருக்கிறேன். நானும் டீலர்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே இந்த ட்யூட்ரு வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் ட்யூட்ரு 4 ஓம்ஸுங்க, நல்ல ஒரு ரிசல்ட், ஒரு சில்னஸ்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைடு வந்து கெப்பாசிட்டராகவும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரிசிபிள் ரெசிஸ்டர் வச்சுருக்கேன். இது வந்து மைனஸுக்கு, இது ப்ளஸுக்கு. ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது இதோட டிஃப்ரெண்ட் வந்து வேறு வேறு வரும். டைனிட்டி இதோட மாடலு 40 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஆர்எம்எஸ் பவர், அவ்வளோதான் இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸு டூம் ட்யூட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இதோட மாடலு. ஸோ இது வெயிட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோவுக்கு மேலே வரும். இந்த மாதிரி பிராண்டடாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற ட்யூட்ரும் இதில் வர ட்யூட்ரும் சேம் ஒன்று தான், ஏன்னா இதுலேயும் வந்து மேக்னெட் தான் அடியில் இருக்கும். ஸோ வந்து நம்ம இதை சைடில் பார்த்தாலும் தெரியாது, அடியில் வந்து அதை பார்த்தீங்களா உங்களுக்கு மேக்னெட்டுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சின்னஸாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட், இந்த மேக்னெட் ட்யூட்ரு வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்யூட்ரில் வந்து மேக்னெட்டு கிடையாது, இதில் ஒரு கண்ணாடியில் ஒரு சின்ன ஒரு பீஸாக தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதில் அந்தளவுக்கு கிளாரிட்டி சில்னஸ் வருமானா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இதுவே நீங்கள் பிஏ சிஸ்டத்தில் இருக்கிற ட்யூட்ரு நீங்கள் வாங்கி பண்ணும் போது அதோட ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும். ஆனால் பேசிக்காக ட்யூட்டர் அப்படின்னும் போது இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கணும், ஏன்னா இது வந்து ஜிப்பிலே வருது, ஜிப்பில் வருது, ஜிடெக் ஆடியோ, கூகுள் எலக்ட்ரானிக்ஸ் அவங்ககிட்டையும் இருக்குது ஜிப்பில். ஜிப்பில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அந்த குவாலிட்டியில் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் வருது ஒரு ட்யூட்ரு.
₹900 சில்லறை ₹1000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடுது. ஆனால் அதை விட காட்டிலும் இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு. ஸோ இது ஒன்றே ஒன்று நான் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறது ஒன்று தான் டைனிட்டி. ஸோ இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸு எவ்வளோ என்னான்ட்டு எனக்கு தெரில. ஸோ இது பழையசு, இப்போ வரது கிடையாது, இப்போ வந்து தான் நான் அக்யூரேட்டாக சொல்லிடுவேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரி பிராண்டடாக டியூட்டரை வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் ஓவலை பற்றி பார்க்கலாம். ஸோ காயிலும் அந்த அளவுக்கு தரமான ஒரு காயில் போட்டு நல்லா பக்கா பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒயரு இருக்கிற 4 ஸ்பீக்கர்லையுமே 2 பேர்லையுமே சால்டரிங் வச்சு ரெடியாக இருக்குது. வண்டியில் போனால் நம்ம லைன் கொடுத்து நம்ம ஒர்க் பார்க்கறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் மைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆரஞ்சு பூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 280 வாட்ஸு, இன்பிடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸு. ஸோ நல்லா ஒரு 8 இன்ச்சு தான் இதுவும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக இருக்கிற ரவுண்டு ஸ்பீக்கருக்கு இது வந்து ஓவலு, இது வந்து 8 இன்ச்சுக்கு சேர்ந்தது. ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டியும் தரமான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓவல் ஸ்பீக்கர் வாங்கி போடுங்க. இது ஏன்னா அதிகமாக எதனால் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம டிராவல்ஸில் பஸ்ஸில் அப்படின்லாம் காருங்களில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதோடய ரிசல்ட்டு நல்லா இருக்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் சரௌண்டு, லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு எல்லாத்தையுமே போடலாம். டியூட்டரே தேவையில்ல, இதுக்குள்ளே டியூட்ரு மிட்டு எல்லாமே வர்றதுனால இதோட கிளாரிட்டி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்பீக்கர் செட்டப்பை உங்கள் வீட்லேயே அமைக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனி நம்பர் இருக்குது, நீங்கள் எடுத்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பீஸு எத்தனை பீஸ் வேணும்னாலும் நம்ம வாங்கி தரத்துக்கு நம்ம இருக்கிறோம், ரெடியாக தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாக் வச்சு நம்ம எந்த ஒரு நண்பருக்கும் கொடுக்கறது கிடையாது, ஆர்டர் பேஸில் தான் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். காம்பனண்ட் ஐட்டமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா நண்பர்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தரமான டியூட்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஸோ இது கிடைக்கிறதில்ல, வேறு பிராண்டில் நம்ம ஜிப்பில் வாங்கிக்கலாம், வேறு எது வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு மெட்டீரியல் தான் நம்ம சேனல்லேருந்து எப்பயுமே வரும். ஸோ இந்த ஓவலுக்கு கிரில் பார்த்தீங்கன்னா இது வந்துடுது. ஸோ இதுலேயே இருக்குது கிரில், நான் எடுக்கல இதை. ஸோ இதிலே கிரில் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஓவலை பொறுத்த வரைக்கும் கிரில் வந்துடும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்தலை, தப்பு கிடையாதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரை பற்றி தான் நம்ம பார்த்தோம், ஸ்பீக்கர் அண்டு டியூட்ரு. ஸோ ரெண்டும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஒரு பதிவில் நல்ல ஒரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான பதிவு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆம்பிள்ஃபயர் அந்தளவுக்கு நம்ம வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நான் ஸ்டாப்பில் ஒர்க் போயிட்டே இருக்கிறதுனால நல்லா விதவிதமாக நம்ம போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ மெயின் விஷயம் அதுதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவு வித்தியாசமாகவே உங்களுக்கு இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.